you. Assalamu alaikum. Welcome back to my channel Spice Up by Daulat. இன்னைக்கு நம்ம வீடியோல இஃப்தார்க்கு ஏத்த ஒரு ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போறோம். இஃப்தார்க்கு தினைக்கும் எப்பயுமே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நோம் திறக்கையில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எளிதாக செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் தாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு சப்ஜா விதையை ஊற வைக்கலாம். இப்போ நான் இந்த பவுலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டரில் வந்து ஊற வைக்கிறேன். இந்த சப்ஜா விதையில் நிறைய பலன்கள் இருக்குங்க. இது வந்து உடம்புக்கு நிறைய குளிர்ச்சி தரும். ஸோ இது வந்து நீங்கள் எந்தெந்த ட்ரிங்க் நீங்கள் குடிக்கிறீங்களோ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த சப்ஜா விதையை நீங்கள் சேர்த்து குடிச்சிங்கன்னா உண்மையிலே சூடான உடம்புக்கு கண்டிப்பாக குளிர்ச்சி தரும். அடுத்து நம்ம ட்ரிங்க்கில் நான் வந்து ஜெல்லி சேர்க்க போகிறேன். ஸோ அந்த ஜெல்லி செய்கிறதுக்கு நான் வீட்டில் இருக்க கடல் பசியை வச்சு நான் செய்கிறேன். ஸோ கடல் பசியை வச்சு ஜெல்லி எப்படி செய்யலான்றது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு 5 கிராம் அளவு கடல் பாசி எடுத்திருக்கேன். இது வந்து வாஷ் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறினா போதும். ஸோ இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை ஊற வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரிங்க்கில் சேர்க்கக்கூடிய சேமியாக்காக இப்போ நான் தண்ணி பாயில் பண்ணி சேமியாவை ஆட் பண்ணி இது ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா பாயில் ஆனதோடு நம்ம வந்து இதை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த கடல் பாசி நான் எந்த தண்ணியில் ஊற வச்சனோ அதே தண்ணியில் தான் இப்போ நான் கடல் பாசியை வந்து பாயில் பண்ணுறேன். இது நல்லா கரையணும். இந்த மாதிரி கரைஞ்சக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே அடுத்து வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் நல்லா கரைஞ்சக்கப்புறம் இது வந்து ரோஸ் எசன்ஸ், இது ஒரு 1 few drops ஆட் பண்ணுறேன். இது எதுக்கு நான் வந்து ஜெல்லி வந்து கலர் வேணும்ல, ஸோ அதுக்காக தான். ஸோ கலர் வந்து எந்த கலர் உங்களுக்கு விருப்பமோ, நீங்கள் வந்து பிஸ்தா கலர் எசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் எசன்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். இது வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி இது ஃபேன்லேயே ஆற வச்சு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி இதை வந்து நம்மளோட மில்க் ஷேக்கில் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அடுத்து நான் ஒரு சின்ன பவுலில் வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து கஸ்டர்ட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் பாலில் வந்து நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம பால் வந்து நல்லா கொதித்து அது 1/4 பங்கு அளவுக்கு கொஞ்சம் வத்துற வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுண்டு. இப்போ இந்த நேரம் பாலோடு கரைச்சி வச்சிருந்த அந்த கஸ்டர்ட் பவுடர் லிக்விடை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணையிலே வந்து கொஞ்சம் செமி லிக்விடாக ஆயிரும் நம்ம பால். அதாவது கஸ்டர்ட் பவுடர் வந்து ரொம்ப ஆட் பண்ணோம்னா நம்ம பால் வந்து ரொம்ப கெட்டியாயிரும். அப்புறம் அது வந்து ஒரு புட்டிங் மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு வந்து இது நான் ட்ரிங்க் மாதிரி இன்றைக்கி நம்ம செய்கிறனால வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 கப் பாலுக்கு. ஸோ அதனால் அது கரெக்டான அளவு, போதுமான அளவு. ஸோ கஸ்டர்ட் பவுடர் மட்டும் ரொம்ப சேர்த்துறாதீங்க. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணக்கப்புறம் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லாட்டி அந்த கீழே உங்களுக்கு அடி வந்து போட்டும். ஸோ அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நான் இப்போ அடுத்து வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து 1 கப் சுகர் இப்போ ஆட் பண்ணுறேன். நான் பண்ணுற ட்ரிங்க்குக்கு வந்து இதுதான் இனிப்பு. ஒயிட் சுகர் விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சக்கரை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டு நல்ல சக்கரை கரைஞ்சக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இப்போ ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி நல்ல ஃபேன் காற்றுல இதை ஆறுனக்கப்புறம் தான் நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வந்து நல்லா சில்லுன்னு ஆகிற அளவுக்கு கீழே ரெஃப்ரிஜிரேட்டர் தான் பண்ணுறேன். நான் ஃப்ரீசரில் வைக்கலை. ஸோ கீழே ஒரு 2 hours இருந்துச்சு. இப்போ நோம் திறக்க நேரம் ஆயிடுச்சு. ஸோ இஃப்தாருக்கு நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்தேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த சப்ஜா விதையிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணுறேன். இதோடு வந்து நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளப்பழம், இது வந்து அவங்கவுங்க விருப்பம். ஸோ இதில் கிரேப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணுறாருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து முந்திரி, இது கூட நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து அவங்கவுங்க விருப்பம். ஸோ அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜெல்லியும் கட் பண்ணி அதையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ஆயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த சேமியாவும் இப்போ ஆட் பண்ணுறேன். சேமியாவில் கொஞ்சம் கலர் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் வந்து ரோஸ் எசன்ஸை ஆட் பண்ணி அதையும் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணுறேன். நம்மளோட கஸ்டர்ட் மில்க் ஷேக் இஸ் ரெடி. இதை நான் வந்து இப்படியே விட போகிறதில்லை. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக்குறதுக்காக நான் வந்து இன்றைக்கி இந்த கஸ்டர்டை வந்து எல்லோருக்கும் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி நான் சர்வ் பண்ணேன். வாங்க நான் அதை எப்படி சர்வ் பண்ணன்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு கிளாஸில் வந்து ஒரு 3 to 4 ஸ்கூப் நம்மளோட கஸ்டர்ட் மில்க் ஷேக்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன்.
பாலோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்ததுனால அவ்வளோ யம்மியாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ட்ரிங்கை குடிக்கையில் வந்து நம்ம ஆட் பண்ண ஒவ்வொரு பொருளோட டேஸ்ட்டும் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ அந்தளவுக்கு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன அளவுலே பாலும் சுகரும் ஆட் பண்ணிங்கன்னா உண்மையிலே அவ்வளோ யம்மியாக டேஸ்டி கஸ்டர்ட் மில்க் ஷேக் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம். நான் இப்போ இது மேலே வந்து 3 ஸ்கூப் ஐஸ்கிரீம், இது வந்து ஆரஞ்சு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இப்போ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே யம்மியாக இருக்கும் போது டேஸ்ட் பண்ணால் இன்னும் எவ்வளோ யம்மியாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் இன்ஷால்லா உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு இந்த சம்மருக்கு ரொம்ப குளுக்குளுண்டு உங்கள் வீட்டில் இந்த ட்ரிங்கை செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய், டேக் கேர், அஸ்லாம் அலைக்கம்.